ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் ஹெவி ஸ்டெப்ஸ். இன்னைக்கு ஒரு விளாக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம், அதுவும் கெடா வெட்டு விளாக். அப்படின்னு சொன்ன உடனே மனசெல்லாம் ரொம்ப குதூகலம் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு காலையில் நேரத்திலேயே கோயிலுக்கு வர சொன்னாங்க, பட் சில பல தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் தூங்கிட்டேன். பரவாயில்ல, இப்போ நான் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன், அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கன்வியூ பண்ணுறேன். வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். எனக்கு பின்னாடி இருக்கிறதா கோயில் உங்களுக்கு நான் பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் கோவில், அந்த பெரிய கோவில் இல்லை, பக்கத்தில் இருக்கல இந்த சின்ன கோவில் தான். அவங்கக்கிட்ட நான் வந்து எல்லாம் பூஜை கொண்டாடுற எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், கறி வெட்டுற இடம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு, இடம் எங்கே இருக்குன்னு கேட்டப்போ அவங்க அந்த பக்கம் இருக்குன்னு சொன்னாங்க, அதாவது அந்த சைடு. ஸோ அங்கே வந்து இப்போ பின்னாடி தனியாக ஒரு முட்டி போட்டு எல்லாம் கறி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அதுதான் தேவை, சேவை பண்ணிருப்பாங்க. அங்கே அங்கே தான்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே கஷ்டப்பட்டு லைனில் நின்று இப்படியே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். நான் போகிறப்போ அந்தளவுக்கு கூட்டம் குறைஞ்சிருச்சு, முன்னாடி சரியான கூட்டம், நான் கொஞ்சம் கூட்டம் குறையிட்டு இருந்தால் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் வாங்க. இப்போ என் பிளேட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூளை சார் வேறு லெவலில் இருக்குங்க பார்க்குறக்கு. அப்புறம் கொஞ்சம் குழம்பு, மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஈரல சுட்டு தந்திருக்காங்க சார், டெக்ஸ்சரே வேறு லெவலில் இருக்குங்க. அடுத்ததா மட்டன் கிரேவி, மட்டன் பிரியாணி, எல்லாமே மட்டன்லேயே அடங்கியிருக்கு, ஃபுல்லாக ஒரு ஆடே இலையில் இருக்குது சொல்லப்போனால். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. முதல்ல ஒரு பெரிய பைட்டாக போவோம், கொஞ்சம் மட்டன். வேறு லெவலுங்க, சமையற்கார கைக்கு காப்பே போடலாம் போல இருக்குது. மூளை கூப்பாங்க பீஸுங்க, நாள் டேஸ்ட். இதுதாங்க சுட்ட ஈரல், அதாவது கிரில்டு ஈரல் கொடுத்தாங்க. இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதில்ல, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பாங்க. அடுத்த மூளையை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்க சார், வேற லெவலாக இருக்கு. அப்படியே பார்க்குறக்கே அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க. அடுத்து வாயில் வச்சோன்னே கரையுதுங்க. அதான் கொஞ்சம் பிரியாணி சூப்பா. அடுத்ததாக இப்போ போய் சூப் எலும்பு வாங்கிட்டு, ஐயோ ஐயோ சூப் எலும்பு வாங்கிட்டு வந்தேங்க. அதாவது நல்லி எலும்பு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன், ரொம்ப தேட வேண்டியதாக இருந்துச்சு. ஐயோ முல்லை சூப் எலும்புலையே இன்னொன்று. இது தாங்க, இதை புரிஞ்சாதான் பிரியாணி சாப்பிட்டதுக்கு ஒரு திருப்தி. இப்போ உங்களுக்கு எல்லாத்தையுமே க்ளோஸ் அப் காட்டுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க, சரியான டேஸ்ட்டுங்க. ஸோ கடைசி வரைக்கும் நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது, ஸோ நான் சாப்பிட்டுட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டிங் ஆட்டோ இந்த விளாக் இத்துடன் இனிதே நிறைவடைகிறது. எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் அப்படியே கிளம்பிட்டேன், பேகலாம் மாட்டிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க இந்த விளாக். அப்படியே செம்ம டேஸ்ட்டு பிரியாணி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் என்ன சொல்கிறது மட்டன் சாப்பிட்றேன். மட்டன் ரேட்டெல்லாம் ஏறினதுலேருந்து மட்டன் கிடைக்கிறதே ஒரு அரிதாயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சுத்தோட்டத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் ஹெவி ஸ்டெப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தோட சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.